பிரைசுரர் ஹலேலூயா. அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் முதலாவது நாளில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நான்காவது மாதம் கடந்து வர தேவன் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி அப்பாவை துதிக்கிறேன். இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம் ஜபத்தை ஏறெடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை நீ அப்பா எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் காலை தோறும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலையில் ஆண்டவரே எங்கள் மீது ஆண்டவரே கிருபை பெரிதாக இருக்கிறதக்காய் எமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையை வாக்குத்தத்த ஆராதனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையும் தெய்வீக பிரசனம் கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எந்த தடையும் இல்லாதபடி தேவனே அப்பா, இதை ஆண்டவரே அநேகர் கேட்டு பயன்பெற தேவனை கிருபை செய்யும்படியாய், ஆவிக்குரிய வார்த்தைகள் ஆராதனை யாவற்றிலும் கரம் இருக்கும்படியாய் ஆவியானவரின் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒத்தாசை அனுப்பு பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருவதாக அப்பா, இதை அமர்ந்து இதை ஆண்டவரே அப்பா பார்த்து தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் உன் தெய்வீக பிரசனம் இந்த வேளையில் இறங்கும்படியாய் செபித்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா துதிகளமாகவுமே உனக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை ஆராதித்து பின்பு நம்ம வாக்குத்த வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. இந்த நான்காவது மாதத்தினுடைய காலை வேளையிலே நாம் யாவரும் ஆண்டவரை துதித்து மன மகிழ்ச்சியோடு கூட பாடுவோம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் இந்த காலை வேளையிலே எதை குறித்தும் கலக்கம் இல்லாதபடி, எதை குறித்தும் நாம் துக்கப்படாதபடி கர்த்தரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்காய் அவர் எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடல்களை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே அபிஷேகத்தோடு ஆவியோடு ஆனந்தத்தோடு கூட பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே துங்கவன் இயேசுவின் சோ
போகையிலும் நம் வருகையிலும் அவர் நமக்கு புகலிடமானதால் இந்த காலை வேளையில நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய திறமைகள் அல்ல, நம்முடைய தாளந்துகள் அல்ல, அப்ப அவனுடைய கிருபை இந்த மூன்றாவது மாதத்தை கடக்க உதவி செய்திருக்கிறது. நம்முடைய பணம் அல்ல, நம்முடைய உழைப்பு அல்ல, அவருடைய கிருபை இந்த மாதத்தை முழுவதுமாய் நாம் கடந்து வருவதற்கு அவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்தை நாம் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறபடியால் இந்த காலை வேளையிலே யாவரும் சந்தோஷத்தோடு கூட கம்பீரமாய் நாம் துதித்து பாடுவோம். துதிக்கும் பொழுது எரிகோ நிலை நிற்க முடியாது. துதிக்கும் பொழுது அது எந்த யோர்தானா இருந்தாலும் எந்த செங்கடலா இருந்தாலும் நமக்கு வழி விட்டுதான் ஆக வேண்டும். இந்த நான்காவது மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த முதல் நாளிலே நாம் ஆர்ப்பரிக்கிறதான ஆர்ப்பரிப்பு, நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளும் இந்த மாதத்திலே இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு வழிவிடும்படிக்கு சகல சூழ்நிலைகளும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் திருப்பி விடப்படும்படி இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்ற பாடலை நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுவோம் சொல்லுவோம் ஆராதனை உமக்கே,
உந்தன் சிறகுகளின் நிழலில் அவருடைய சிறகு நிழலில் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீர். வாய்களை திறந்து சொல்லுவோம், தூயவரே என்ற துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என்ற துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு இருக்கிற இடங்களிலே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. இந்த பலவீன கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானீர், எதற்கும் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கு மட்டுமப்பா ஆராதனை உமக்கே. வீடுகளிலே தேவ பிரசன்னத்தோடு ஆராதனை உமக்கே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை மட்டும் இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே என்னியே இந்த காலை வேளிலே துதிப்போ. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே எஸ்ரடி, ஆராதனை உமக்கே. ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஆராதனை உமக்கே தேவ பிரசன்ன. உந்தன் சிறகுகளின் நிழலில் எங்களை என்றும் மகிழ செய்பவர் நீராண்டவர். இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்தின் காலை வேளிலே இயேசு எங்கள் பலனாய் நீர் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தாராதனை வேளிலே கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை அபிஷேகத்தோடு கூட நடத்தினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வாக்கு தத்தத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. எல்லா துதிகான மகிமைகளை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருந்தார். ப்ரைஸ் ஆஃப் காட். இந்த காலை வேளையிலே கர்த்தரை தொழுவதும் அவரை துதிப்பதும் இன்பமாய் பாக்கியமாய் மனதுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. ஆனால் அவரை ஆராதிக்கும் பொழுது என் உள்ளங்கள், என் இருதயங்கள், என் அவயங்கள், ஏன் என்னுடைய மனது யாவும் சந்தோஷத்தினால் பரிபூரணத்தினால் நினைகிறது, மகிழ்ச்சியால் நிறைகிறது. அவர் ஆராதித்திருக்கிற அந்த ஒரு வேளையில் நான் உலகத்தையே மறந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்னையே மறந்திருக்கிறேன். அவரை ஆராதிக்கும் பொழுது, அப்பாவை துதிக்கும் பொழுது அந்த அனுபவத்தை நம்மளுக்கு ஆண்டவர் நான் கால வேளையில் கொடுத்தபடியால் அவருக்கு நான் மறுபடியும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசையா 43 அதிகாரம், இந்த மாதத்துடைய 4 மாதத்துடைய ஏப்ரல் மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். 43 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு 848 பக்கம் எடுத்துக்குவோம். 2 வசனம் நம் யாவரும் வாசிப்போம். இல்லை எடுத்துட்டிங்களா? ஏசையா 848 பக்கம் 2 வசனம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? நம்ம சேர்ந்து வாசிப்போமா? இப்போ நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூடவே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹலேலூயா. அலேலூயா. அந்த வசனங்கள் மேலே கையை வச்சு எல்லாரும் சொல்லுங்கள் ஹலேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களேன். இந்த வசனத்துக்கு நன்றி சொல்லுங்களேன். அப்பா இந்த மாதம் இந்த வசனம் எங்களுக்கு கொடுத்துருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை நாங்கள் அப்பியாசிக்கிறோம், இந்த வசனத்தை தியானிக்கிறோம், இந்த வசனத்தை எங்களுக்கு என்று விசுவாசிக்கிறோம். இது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா அது செயல்படும்படியாய் நாங்கள் ஆண்டவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ப்ரைஸ் கால். தியானிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நம்ம தண்ணீர்கள் என்னுடைய ஏதோ ஒரு ரோட்டில் போகிற தண்ணியோ இல்லை ஒரு குளத்தில் போகிற தண்ணியோ அப்படி இல்லை. வேதத்தில் தண்ணீரை கடக்கும் போது யார் கூட இருந்தார் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில் எகிப்திலிருந்து அடிமையாக இருந்து அந்த நாட்டிலிருந்து அந்த ஜனங்களை எல்லாம் மோசையை கொண்டு ஆண்டவர் கொண்டு வருகிறார். எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறார். எல்லாம் ஒரே சந்தோஷமா, எத்தனை வருஷம், 400 அடிமையா கிடந்த ஜனங்கள் எல்லாம் இவ்வளவு நாட்கள் அடிமையா கிடந்தமே சொல்லி அங்க ஒரு விடுதலை பெற்று வருகிற ஜனங்கள் ஒரு விடுதலையோடு வந்து கொண்டிருக்கிற வேலையில திடீர்னு நடுவுல பார்த்தா ஒரு சமுத்திரம், திரளான தண்ணீர், ஒரு சமுத்திரம் நிக்குது. ஜனங்கள்லாம் அங்க நின்றுட்டு அப்படியே இதை எப்படி போ இதுல இருந்து கடந்து போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. திரும்பி பார்த்தோம்னா எகிப்திலிருந்து இவர்களை மீண்டும் இவர்களை அடிமையாக்கும்படியா இல்லை இவர்களை விடுதலையை கெடுக்கும்படியாய் இல்லை இவர்களை மீண்டும் அவரை சிறைப்பிடிக்கும்படியாய் பார்வனுடைய சேனைகள் பின்னே துரத்தி கொண்டு வருகிறது. எங்கேயாவது ஓடி போகலாம் பார்த்தா முன்னாடி என்ன இருக்குது? கடல் இருக்குது, திரளான தண்ணீர். எங்கேயும் போ, பின்னாடி போனால் பார்வனுடைய சேனை கிட்டல வெட்டுப்பட்டு சாகணும் இல்லை அடிமை ஆகணும். முன்னாடி போகணும் பார்த்தா கடல் இருக்குது. ஒன்றுமே ஜனங்களால் பண்ண முடியல. அப்போ எல்லாம் கூக்குறட்டு மோசே இடத்துல கூடும்போது மோசே இடத்துல தேவன் சொல்லி உன் கோலை அந்த தண்ணீருக்கு முன்பாக கடலுக்கு முன்பாக நீட்டு அப்படின்னு சொல்கிற அவன் அந்த கோலை எடுத்து அந்த கடலுக்கு முன்பாக தண்ணீருக்கு முன்பாக நீட்டும் பொழுது அந்த தண்ணீர் இரண்டாய், அதாவது கடல் இரண்டாய் பிளக்கிறதுங்க. பிளக்கும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் அது நடுவாய் வெட்டான் தரையில் நடந்து போனார்கள் பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்மளை பின்தொடர்ந்து இது போல பிரச்சனை வரும், எங்கேயுமே போக முடியல. ஒரு சின்ன ஒரு வியாதி நம்மளை பின்னாடி துரத்திக்கிட்டு வருது. முன்னாடி போகலாம் பார்த்தா நம்மளால போறதுக்கான வழி எங்கேயுமே இல்லை, வேற வழி இல்லை. மருத்துவர்கள் முழிக்கிறாங்க, இல்லை தேசமே குழம்பி போய் கிடக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்பாக கடல், பின்பாக சேனைகள், இதெல்லாம் மாட்டிக்கொண்டு நடுவில் திக்கற்றவர்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிற ஜனங்கள். இப்போவும் பார்த்தீங்கன்னா தேசம் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
நோய்க்கான மருந்தும் கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் எல்லாம் அடைப்பட்டவர்களாக வீட்டில் அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேவை எழுப்பி தன் கோலை நீட்டி அந்த கடலை இரண்டாய் பிளக்கிறார். இந்த காலை வேளையிலும் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த தண்ணீர் போல திரளான தண்ணீர்கள், இவருக்கு முன்பாக ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஒரு மோசேவை கொண்டு அந்த கடலை இரண்டாய் திறந்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் ரத்தத்தை கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த முன்பாக இருக்கிற தண்ணீரிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார் அல்லேலூயா சொல்லுங்களா. இயேசுவின் ரத்தத்தின் அவர் சிலுவையினால் அந்த கோலை நீட்டும் பொழுது, இயேசுடைய சிலுவையை நீட்டும் பொழுது முன்பாக இருக்கிற கடல் ரெண்டாய் பிளக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த தண்ணீரை நீ கடக்கும் பொழுது, இது ரெண்டாய் பிளந்து அது நடுவாய் நீ கடக்கும் பொழுது கூட நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஒரு அற்புதம் செஞ்சிட்டாரு, கடல் இரண்டாய் பிளந்துருச்சு, ஆனால் ஆண்டவர் சொல்ற நான் உன் கூடேதான் இருப்பேன்றாரு. ஆமாங்க, ஒரு நம்ம கூடையே இருக்கிறது, நம்ம கூட நடந்து வருகிறது, நம்ம பிரச்சனைகளை நம்ம கூடையே நடந்து வருகிறது. தண்ணீரை நீ கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்றாரு. ஹலேலூயா. இது பார்த்தீங்கன்னா இது நடக்கக்கூடிய காரியமா? கடல் ரெண்டாய் பிளக்க வாய்ப்பு இருக்குதான்? வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவனால் எல்லாம் கூடுங்க. மனித சக்தியால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூடுங்க. அவருடைய வல்லமையினால் கூடும். இது வந்து சயின்ஸ் சயின்டிஃபிக்கலாகவோ இல்லை, எப்படி பார்த்தாலும் கடலை ரெண்டாக பிளப்பது வாய்ப்பு இல்லை. ஆனால் அன்று ஒரு நாள் அந்த அற்புதம் நடந்தது. இன்றும் ஆண்டவர் உயிர் தெளிந்து ஜீவனுள்ளவராய் நமக்கில் இருக்கிறார். அதே அற்புதத்தை நம்ம மத்தியில் இந்த நாளிலே செய்ய போகிறார். நமக்கு முன்பாக இருக்கிற கடல் போல தண்ணீர் நிறைந்த இந்த பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு முன்பாக விளக்கி அவர் கூடவே வரப்போகிறார். கையை தட்டி அல்லேலூயா என்று சொல்லுவோம்மா. இந்த தண்ணீரை கடக்கும் பொழுது நான் கூடையே இருப்பேன். ஒரு அற்புதம் செஞ்சா கூட ஆண்டவர் கூடயே, அற்புதம் செஞ்சிட்டார் விட்டுருவான் இல்லை, அது கூடயே ஆண்டவர் கடந்து வருகிற தேவன். அப்புறம் சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா ஓடி வருகிற ஆறு. நம்ம நடந்து போகும்போது அந்த ஆற்றுடைய தண்ணி நம்மளை அடிச்சுன்னு செஞ்சிடும். அது ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை அடித்துன்னு செல்லாது, அது உன்மேல் புரளாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா உடன்பிடிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் வர மாத்திரத்தில் நடுவில் ஒரு ஆறு இருக்குது, கடக்க முடியல. உள்ள தண்ணீர் அடித்து கொண்டு போகிற அளவுக்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது யோர்தான் நதியில். அப்போது யோசுவா ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீ முதலாவது உடன்பிடிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் முன்பாக போகட்டும், அவர் கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் ரெண்டாய் விலகும் என்று யோசுவா இடத்துல சொல்கிறான். யோசுவா கூப்பிட்றான், ஆசாரியர்கள்லாம் கூப்பிட்றான். இந்த ஆசாரியர் என்றவங்க இந்த காலத்தில் ஒரு இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு போதகர்களாகவும் இல்லை ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கலாம். இந்த ஊழியக்காரர்களாம் ஒன்றா சேர்ந்து உடன்படிக்கை பெட்டியாக இந்த வேதத்தை சுமந்து கொண்டு இந்த ஓடுகின்ற புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பரவி கொண்டிருந்த அந்த நோய்களுக்கு முன்பாக அவர்கள் முன்பாக ஜபத்தில் முழங்கால் படிட்டு நிற்கும் பொழுது அந்த நாள் யோர்தான் விலகினது என்று பார்க்கிறோம். இந்த நாள்லையும் இந்த ஊழியக்காரர்களும் இந்த போதர்கள் எல்லாம் நீங்கள் விசுவாசிகள் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்தில் நிற்கும் பொழுது முன்பாக இருக்கக்கூடிய யோர்தான் இரண்டாய் விலகுங்க. விலக மாற்ற அது உண்மையில் புரளுவதில்லை, உன்னிடத்தில் அது வருவதில்லைங்க. அது புரண்டு வருவதில்லை, அந்த வியாதி உன்னிடத்தில் கடந்து வருவது, உன்னிடத்தில் புரண்டு வருவது இல்லை. அந்த கால்கள் பட்ட மாத்திரத்திலே ஊழியக்காரங்களின் பாத ஸ்தானங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், அதை நேசிக்கிறேன் என்று சொன்ன தேவனவர். அதனால் நம்ம ஜெபத்தோடு இருக்கும் பொழுது, ஒரு மனமாக ஜெபத்தோடு இருக்கும் பொழுது ஓடி ஓடி வருகிற அந்த பொங்கி வருகின்ற அந்த யோதான் கால்கள் பட்ட மாத்திரத்தில் அது அப்படியே புரளுவது இல்லைங்க. நல்லா அந்த வேதத்தை மறுபடியும் ஒரு மசம் படிப்போம். ஆறுகளை நீ கடக்கும்போது அது உண்மையில் புரளுவதில்லை, அது அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுது என்று வேதத்தில் நாங்கள் காண்கிறோம். அந்த ஆறு உண்மையில் காலை வெளியில் நீ ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் மீது அந்த ஆறு புரளுவது இல்லை, அந்த நோய் உன் இடத்துல பரவுவது இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, ஏன்னா கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது நடக்கக்கூடிய காரியமா? அப்படி ஏதாவது ஒரு ஆறு நின்று இருக்கா?
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேம் போட்டு ஒரு அணை கட்டி வேணால் ஒரு தண்ணீரை சேகரித்து வைக்கலாம், ஆனால் ஓடும் நதிக்கு யாராலும் அணை போட முடியாது. ஒரு ஆற்றுக்கு அணை போடலாம், உன் அன்புக்கு அணை இல்லை. அந்த காலத்து எதுவுமே போட முடியாது. ஒரு மழை பெஞ்சால் தண்ணீர் எந்த பக்கம்னா ஓடிட்டுருக்கோம், அதை நிறுத்த முடியாது, புரள முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது உண்மையில் புரளுவது இல்லை. எல்லாம் இந்த 2015 வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாத வெள்ளம் அப்படி போயிருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், அப்பேற்பட்ட வெள்ளங்கள் உண்மையில் புரளுவது இல்லை, அப்பேற்பட்ட வியாதிகள் உண்மையில் பரவுவது இல்லை, என கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. அடுத்தது படிப்போமா, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். எங்கள் அக்னியில் நடக்கும் பொழுது ஒரு தீக்குச்சி சுட்டாலே நமக்கு கை காலெலாம் சுட்டு போயிடுதுங்க. அக்னியில் நீ நடக்கும் பொழுது வேகாதிருப்பா என்ற விதம் சொல்லுகிறது. சாத்ராக் மேஷாக் ஆபெக் நெக்குவை அப்படிதான் நெருப்பில் கொண்டு போய் சூளை அக்னி 10 மடங்கு உருகி போகக்கூடிய அளவுக்கு அக்னியில் போடும் பொழுது அவள் ஒரு நாளும் தேவனை மறுதளிக்கவே இல்லை. ஒரு நாளும் அவர் சொல்கிற, நீ ஏற்படுத்தின சிலைக்கு முன்பாக நான் வணங்குறதில்லை, கத்தர் என்னை காப்பாற்றினாலும் சரி, என்னை காப்பு விடுவித்தாலும் சரி, விடுவிக்கு போனாலும் சரி, நான் வணங்கி கொள்ளுவது இல்லை என்று சொல்லும் பொழுது வைராக்கியம் பாராட்டி அவங்க கத்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அக்னியில் போடும் பொழுது அவர்களுடைய தலை முடி கூட கருகி போகவில்லை என்று வேதத்தில் நாங்கள் பார்க்குறோங்க. ஏன்னா நெருப்புப்பட்டால் எல்லாம் பொசுங்கிடும். ஆண்டவர் சொல்கிறார், முடி கூட பொசுங்காது, அக்னி உன்னை சேதப்படுத்தாது, அக்னி நீ வேகாதிருப்பாய். இப்போ இது நடக்கக்கூடிய சம்பவமா? நெருப்பில் யார் போட்டாலும் அழிஞ்சு போயிடுவாங்க, ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நீ நெருப்பில் போட்டாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை கூட இருக்கும்பொழுது, அவர் உன்னோடு இருக்கும்பொழுது அது உன்னை சேதப்படுத்துவதில்லை, நீ வேகாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறாருங்க. அப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைராக்கியம் பாராட்டுவர்களுக்கு கர்த்தர் கூட இருந்தார். தானியலை தூக்கி சிங்ககபியில் போட்ட உடனே சிங்கம் அவனை அடித்து தின்றிருக்க வேண்டும், அவனை பிராண்டி போட்டிருக்கணும், பசியோடு இருக்கிற சிங்கங்கள். ஆனால் அவன் ஜெபிக்கும் பொழுது அது வாயை கட்டின தேவன். இன்று ஜெபிக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வியாதியை ஆண்டவர் கட்டி போடுவார், இந்த பயத்தை ஆண்டவர் கட்டி போடுவார். பெரிய வியாதியே இப்போ பயந்தாங்க, எங்கேயோ ஒருத்தருக்கு இருக்க போது. ஆனால் பயந்து பயந்து அனுதினம் சாகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு சிலருக்கு வியாதி வந்துருமோ, இந்த நோய் இப்படியாப்பட்டு வீரியமாக இருக்கிற பயமே. மருத்துவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஐயா என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடுங்க, நல்லா எதிர்ப்பு சக்தியோடு இருங்க, பயப்படாதிருங்க டாக்டர் சொல்கிறாரு. ஒரு மனுஷன் பயப்படாதிருக்கும் பொழுது அவனுக்கு எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. அநேக நேரங்களில் வேதத்தில் ஆண்டவர் சொல்ல, பயப்படாதிருங்கள், நான் உன் கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை என் நீதியின் வலது கருத்தினால் நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதீங்க. மருத்துவமனைக்கு இன்றைக்காவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குறிப்பு இருக்கும். மஞ்சாக்காமலையின் அறிகுறிகள், சிறுநீர் கழிக்கும் பொழுது மஞ்சளாக இருக்கும், பசி எடுக்காது, மயக்கம் இருக்கும், தூக்க இன்மை, இதெல்லாம் ஒரு 10 குறிப்பு இருப்பான். அந்த 10 குறிப்பு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த 3 குறிப்பு எப்படியாவது நமக்கு இருக்கிற மாதிரியே தோணும், பயம் தோணும். ஐயோ நம்மளுக்கு மஞ்சாக்காமலை இருக்குமா, அப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாமான்ற ஒரு பயம் தோணும். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருப்பாய், அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. இந்த நாட்களில் பயப்படாதிருங்க. ஏன்னா தேவன் 1வது வசனமே சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்க. கரங்களை தட்டி அந்த தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருமோன்னு 100,000,000,000 ஜனங்கள் வீட்டில் தனிமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துலேயே நின்றுட்டு அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சு கொண்டு தியாகமாக இருக்கிறாங்க, தன்னை பாதுகாத்து கொண்டு. ஒரு சிலர் எவ்வளவோ வேதனையில் வேலை செஞ்சு கொண்டு இருக்காருங்க. ஆண்டவர் நாளில் சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்று பயத்தோடு வீட்டில் வந்து கொண்டு உங்களோடு கூட நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்றாருங்க. அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ நடக்கும் பொழுது அக்னியில் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுங்க. உனக்கு ஒரு நேம் இருக்கு, அந்த நேம்ல உனக்கு இருக்கிற அந்த பேர்ல எந்த அழிவும் இருக்காது என்று ஆண்டவர் சொல்றார். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஏன்னா பாத்தீங்கன்னா
ஆண்டவர் யாருன்னா அவர் இமானுவேல், தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹலேலூயா. அவர் சொல்கிறார், ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் இமானு வேலைங்க. ஏதோ ஒரு ஏதோ ஒரு 10 பேருக்கு 1000 பேருக்கு வந்துடுச்சின்னு சொன்னோடனே பல கூடி ஜனங்கள் பயப்படுறாங்க. ஐயோ அது வந்துடுமோன்னு நம்புகிறாங்க. ஒரு ஒரு எதிர்மறையான கருத்தை ஜனங்கள் எல்லாம் நம்புகிறாங்க. நம்பி அடைந்து ஒரு தன்னை ஒரு தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுத்திங்க. ஐயோ வந்துருமோ வந்துருமோ ஒரு ஒரு எதிர்மறையான கருத்துக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியின் சதா காலமும் உங்களோடு நான் இருக்கிறேன், நான் இமானுவேல், பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரு நேர்மறையான ஒரு கருத்து, ஒரு நேர்மறையான ஒரு வசனம் வரும் பொழுது அதை நாம் நம்ப கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஆண்டவரை நம்பணும், அவருடைய வார்த்தைகளை நம்பணும். அவர் சொன்னால் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றும் இல்லை. நீ சொல்லி அடங்காத சூழ்நிலை எதுவுமே இல்லைங்க. அவர் சொல்லி அடங்காத இந்த வியாதிகள் ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா யாராலும் ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ யாரால தான் செய்ய முடியும்? ஆண்டவரால், ஒருவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அவர் யாருமே செய்ய முடியாத விஷயங்களை செய்கிறவர். அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் ஆலோசனை கத்து சர்வ வல்ல மேல தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுங்க. அவர் யாருமே இப்போ செய்ய முடியலாம். அப்போ யாரு தான் செய்யணுங்க? ஆண்டவர் ஒருவர் தான் இதுலேருந்து விடுதலை கொடுக்க முடியும். வேற எதுலேருந்து விடுதலை கொடுக்க முடியாது. அவர் அதான் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன், இந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை நான் கொடுப்பேன். இப்போது இந்த உலகத்தில் இருக்க அநேக விஞ்ஞானிகளை கேட்ட, கடலை ரெண்டா பிளக்க முடியுமா? அவனால் முடியாதுன்னுவாங்க. ஆனால் ஆண்டவராலே முடியும். காற்றையும் கடலையும் அதட்ட முடியுமா? அவங்களால முடியாதுன்னு. ஆனால் தேவனாலே முடியும். அவர் தண்ணீரில் போய்கொண்டே இருக்கும் பொழுது அப்படியே அலைகளெல்லாம் அடைக்குது, அப்படியே புயல் காற்று கடல் கொந்தளிக்குது. யாராலையும் எதுவும் செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் கடல் அடியில் படுத்து கொண்டிருக்கார். அந்த கப்பலில் அடியில் படுத்து கொண்டிருக்கார். எல்லாம் ஐயரே வாங்க, நாங்கள் மறிக்கிறோமேன்னு சொல்லும் உடனே அவர் அப்படியே எழுந்து வரார். கடல் கொந்தளிக்கத்தெல்லாம் இயேசு பார்க்குறார். ஆண்டவர் என்ன கொந்தளிக்கத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான், இறையாதே, அமைதியாக இரு, கொந்தளிக்காதே, அமைதியாக இரு. அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த காற்றும் கடலும் அப்படியே அமைதியாக ஆயிடுச்சுங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, இதெல்லாம் அமைதியாக ஆகிடும். யாராவது ஒரு சயின்டிஸ்டாலோ எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியால் காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தையால் கட்டுப்படுத்த முடியுமா? புயலை ஒரு வார்த்தையால் கட்டுப்படுத்த முடியுமா? எத்தனையோ பெரிய மேலை நாடுகள் புயலால் அழிந்து போயிருக்கு. யாராவது அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இயற்கை சீற்றங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லு, தான் ஒரே வார்த்தையால் காற்றையும் கடலையும் கொந்தளிக்கத்தும் அதட்டினால் அது அமிழ்ந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அவராலே கூடும். இந்த கடலை ரெண்டாய் பிளக்க அவரால் கூடும். அக்னி ஜுவாலையில் போட்டால் அவரால் காப்பாற்ற முடியும். கடலில் நீங்கள் நதியை கட்டக்கும் பொழுது அது உண்மையில் புரளாமல் அவரால் காற்றும் காப்பாற்ற முடியும். மனுஷனால் ஒன்றுமே ஆகாது, எல்லாம் தேவனாலே கூடும் என்கின்ற காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் தேவனால் தான் எல்லாமே கூடும், மனுஷனால் ஒன்றுமே கூடாது. அவன் படித்த ஞானம் அவனை விடுதலை செய்ய முடியவில்லைங்க. அவனோட கம்ப்யூட்டர் நாலேஜ் அவனை வந்து ரெஸ்கியூ பண்ண முடியலைங்க. இவ்வளவோ படிப்பு, எத்தனையோ திறமைகள், எத்தனையோ தாளந்துகள், எத்தனையோ மருந்துகள் காப்பாற்ற முடியலைங்க. எத்தனையோ எக்யூப்மெண்ட்டு, எவ்வளவோ டெக்னாலஜி, எவ்வளவோ சயின்ஸ், எவ்வளவோ வீடியோ கேமராஸ் என்ன இருந்து என்னங்க கொத்து கொத்தாய் மறிக்கிற ஜனங்களே காப்பாற்ற முடியாமல் தேசமே கலங்கி போயிருக்கிறதுங்க. ஆனால் ஆண்டவர் வந்தால் யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை அவர் ரொம்ப லேசாக ஒரே வார்த்தையை சொல்லி, ஏ கொரோனாவே, ஏ வியாதியே, நீ இந்த தேசத்தை விட்டு வெளியே போ, இந்த பூமியை விட்டு நீ கடந்து போ, நீ ஒளிந்து போ, நீ மறித்து போ என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னாரானா, அது ஒளிந்து போகுங்க. ஏன்னா மனுஷனால் கூடாதது என் தேவனாலே கூடும்.
இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஓ மனுஷனால் எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் நம்மளை தாங்க முடியாது, யாரும் கடைசி வரைக்கும் நம்ம மேலே அன்பு வைத்திருக்க முடியாது, கடைசி வரைக்கும் நமக்கு உதவி செய்ய யாராலையும் முடியாது. ஒரே ஒருவர் நீ நம்புகிற கர்த்தரால் ஒருவரால் தான் முடியும். அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ எம் வித் யூ, நான் இருக்கிறவராக இருக்கிறேன், சதா காலங்களும் பூமியின் முடிவு பரியந்தும் நான் உன்னோடு இருக்கிறேன், காரணம் என் நாமம் இமானுவேல், கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார், அவர் நம்மளை விடுதலை செய்வாருங்க. குமாரன் மனதிறங்கினால் ஒழிய ஒன்றுமே கூடாது. ஆண்டக அவர் நாமத்தினாலே கேட்போமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, பிதாவாகிய தேவனே அவர் நாமம் மகிமைப்பட, பிதாவாகிய தேவன் யாவற்றையும் நீ செய்கிறீர் என்று வேதத்தில் பார்க்கிறோமே, இது இயேசு ரத்தத்தினாலே குணமாக்க கூடியோம். ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும், இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு ஒரு விடுதலை. ஆண்டவரே வீட்டில் கட்டப்பட்டிருக்கிற எங்களுக்கு ஒரு விடுதலை, நீ எங்கள் கூடையே காத்து கொண்டிருக்கிற தேவ, எங்கள் கூடையே இருக்கிற தேவ, இமானுவே நான் நடந்து கொண்டிருக்கும் எங்கள் கூட நடக்கிற தேவ, நான் படுக்கும் பொழுது நான் உறங்கும் பொழுது காக்கிற தேவ, எங்கள் கூடையே இருக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் பிதாவாகிய தேவன குமாரன் நாமும் மகிமைப்பட, ஆண்டவரை இந்த பூமிக்கு, ஆண்டவரை ஆண்டவர் இந்த தேசத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு விடுதலை ஆண்டவரை கட்டளையிடும். உம்மால் மாத்திரமே கூடும் ஆண்டவரை, வேறு ஒருவராலும் ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரை. இப்பேற்பட்ட அதிசயங்களை நீ ஆண்டவரை ஆதி காலம் முதல் இன்று வரை ஆண்டவரை தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே வாக்கு தத்தத்துக்காய் ஓ நன்றி. நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுது சொல்லுவோமா, நீங்கள் என் கூடையே இருப்பீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் எங்கள் மேல் புரழுவது இல்லை ஆண்டவரே. நாங்கள் அக்னியில் ஆண்டவரே நடக்கும்போது நாங்கள் வேகாதிருப்போம், அக்னி ஜுவாலை எங்கள் பேரே பற்றாது ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் பேரே பற்றாது ஆண்டவரே. தேவ நீங்கள் இமானுவேலராய் கூட இருந்து ஆண்டவரே எங்களை விடுவிப்பீங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்புகிற இந்த தேசத்துக்கு கர்த்தரால் மாத்திரமே விடுதலை அளிக்க முடியும் என்று நாங்கள் ஆண்டவரே மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்டால் அது நிற்கும் ஆண்டவரே. நீ சொல்லுங்க ஆண்டவரே, அப்பா இந்த ஜனங்களுக்கு விடுதலை என்று சொல்லுங்க ஆண்டவரே. வீட்டிலே ஆண்டவரே அப்பா கட்டப்பட்டிருக்கிற இந்த சங்கிலிகள் ஆண்டவரே உடைக்கப்படுவதாக, தேசத்தில் கட்டப்பட்டிருக்கிற இந்த சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே எவ்வளோ பேர் ஆண்டவரை பரிதவிக்கிறாங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே அப்பா விடுதலை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இதோ இந்த வாக்குத்த வசனத்தை நீ எங்களுக்கு கொடுத்தது போல இந்த தேசத்துக்கும் அப்பா கொடுங்க ஆண்டவரே. எம்மானுவேல் எங்கள் கூட இருக்கிறது போல இந்த தேசத்தின் கூடையும் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தண்ணீர்களை கடக்கும் பொழுது என்னோடு கூடவே இருக்கீங்க ஆண்டவரே. இமானுவேலரே உமக்கு ஸ்தோத்ர, ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு வருகிறீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருக்கிறீர். நான் முழுகி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு வருகிறீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருக்கிறீர். நான் முழுகி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. நான் முழுகி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. என் மேல் உன் கண்ணை வைத்து ஆண்டவரே அப்பா எனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. இந்த மாதம் முழுக்க எங்கள் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லும்படியாய் ஆண்டவரே. இமானுவேல் எங்கள் கூடவோ எங்கள் தேசத்து கூட இருந்த ஆண்டவரே இவற்றிலிருந்து விடுதலை தரும்படியாய் நாங்கள் அப்பா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனங்களை வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளோட இந்த வாக்குத்தத்த வசனம் அவர் வாழ்க்கையில் செயல்படுவதாக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தேவா
சேனாதி தேவனே அப்பா, ஓ கத்தாதி கத்தரே ஆண்டவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, இமானுவேலரே, நீ பிள்ளைகளுக்கு கூட இருக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை செபிக்கிறோம். வாக்குத்தத்த வசனங்கள் உங்கள் பிள்ளைகள் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஆண்டவரே, அவர்களை வழி நடத்தும்படியா நாங்கள் செபித்து ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்ரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்ரி, கத்து செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் 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 ஆமேன். கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.